நம்மளுடைய குரல்ல வித்தியாசம் இருக்கு இல்லையா? சில பேருக்குடைய அதாவது ஆண்களுடைய குரலுக்கும் பெண்களுடைய குரலுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த நம்ம ஆண்கள் குரலை கட்ட குரலுங்கிறோம், கலோக்கியில் நம்ம என்ன சொல்கிறோம், பெண்களுடைய குரலுக்கு கீச்சு குரல் அப்படிங்கிறோம். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரல் நான்களுடைய அதிர்வுகள் இருக்கு பாருங்க, இந்த அதிர்வுகள் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அந்த குரல் கீச்சு குரலாக இருக்கும், அதாவது மென்மையான ஒலியாக இருக்கும். அந்த அதே மாதிரி குரல் நான்கள் ஆண்களுக்கு அது குறைவாக அதிர்வுகளின் பொழுது அந்த ஒலி தட்டையான ஒலியாக இருக்கும். இப்போ உங்கள் முன்னாடி ரெண்டு இசைக்கவை வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இசைக்கவையினுடைய அதிர்வெண் பார்த்தீங்கன்னா 256. இந்த அடுத்த ஒரு இசைக்கவை வச்சுருக்கேன், இதனுடைய அதிர்வு எண் 426. இப்போ இந்த ரெண்டு இசைக்கவையும் நான் உங்களுக்கு அதிர்வடைய செஞ்சு அதனுடைய ஒலியில் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த 425 உள்ள இசைக்கவையை நான் தட்டி கேட்டிங்களா, அது பாருங்கள் இந்த ஒலியை கேளுங்க. இப்போ இந்த இசைக்கவை இதனுடைய அதிர்வு எண் 256. இப்போ பாருங்க, இதை தட்டுறேன், வித்தியாசம் தெரியுதா? இந்த ரெண்டு ஒலிக்கு உள்ள வித்தியாசம் தெரியுதா? அதாவது எந்தெந்த இப்போ நரம்பு இசை கருவிகள் இருக்குது, அதே மாதிரி கிட்டார், வயலின் போன்ற நரம்பு இசை கருவிகள் இருக்குது, அதே மாதிரி ட்ரம்ஸு, தவில் போன்ற நம்ம தோல் இசைக்கருவிகள், அதாவது நம்ம கையால் மீட்டுற இசைக்கருவிகள் இருக்கு. இந்த ரெண்டு இசைக்கருவிகளுக்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, இந்த நரம்பு இசைக்கருவிகளில் அதிர்வெண் அதிகமாக இருக்கும், அதனால தான் அதனுடைய ஒலி இனிமையாக இருக்குது. அந்த நம்ம மத்தளம், அப்புறம் மேளம், அப்புறம் அந்த மாதிரி ஒரு இசைக்கருவிகள் இருக்குது, தோல் இசைக்கருவிகள், அந்த இசைக்கருவிகளில் அந்த அதிர்வெண் குறைவாக இருக்குது. அந்த அதிர்வெண் குறைவாக இருக்கிறதுனால தான் அந்த ஒலி தட்டையான ஒலியாக இருக்குது. இதுதான் மென்மையான ஒலிக்கும் தட்டையான ஒலிக்கும் உள்ள வித்தியாசம். தேங்க்யூ.